கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 30. தேவனுடைய வீட்டில் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் உண்மையில் இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர்க்கடுவோம். எபிரேயர் 10:21-22. தேவனுடைய பிள்ளையானவன் தேவனுக்கு சவியமாயிருக்கவும் தொடர்ந்து அவரது ஆசீர்வாதத்தை பெறவும் வேண்டுமானால் தேவனுக்கும் மனிதருக்கும் தீமை செய்யாத மனதை தேட வேண்டும். அதாவது, மனப்பூர்வமாக தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேன், நான் செய்து கொண்ட பலியின் உடன்படிக்கை இசைவாக இது இருக்கிறது என்று கூறும்படி செய்ய வேண்டும். மேலும், நீதிமான்கள் அங்கீகரிக்கக்கூடியதையே செய்கிறேன் என்று கூறும்படி இருக்க வேண்டும். இதற்கு குறைவானது எதுவும் கிறிஸ்துவோடு ஊழியம் செய்யவும் ராஜரீக ஆசாரி அங்கமாகவும் அர்ப்பணம் செய்தவர்களுக்கு போதுமானதாக இருக்காது. இந்த நல்ல பணியை நம்மில் தோற்றுவித்தவர் என்றும் மாறாதவர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நமது இருதயங்களை அவருக்கு நேராக்கி நம்முடைய விசுவாசம் இன்னும் உறுதிப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட செய்யப்பட்ட மாபெரும் ஒப்புருவாக்குதலில் தெளிவடைந்து நாம் அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இடைவிடாமல் புதுப்பித்து நமக்குரிய எல்லாவற்றையும் நமது இஷ்டப்படி அல்ல அவரது சித்தத்தின்படியே ஒப்பு கொடுப்போமேயானால் தொடங்கிய நல்ல பணி நம்மில் நிறைவேறும் என்று நம்பலாம். நம்முடைய ஆண்டவரின் நித்திய ராஜ்யத்தில் சந்தோஷத்துடன் பிரவேசிப்போம். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நல்லது என்று அவரது ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்போம் என்பதே அமேன்.